ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நகீதா பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஒரு க்ராப் டாப் ஸ்டிச் பண்ணேன், அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த க்ராப் டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1.5 மீட்டர் புட்டா ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கும் 1/2 மீட்டர் க்ரேப் லைனிங் ஃபேப்ரிக்கும் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு லைனிங் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணேன். இந்த லைனிங் ஃபேப்ரிக்கோட லெங்த்து 23 இன்ச் எடுத்துக்கிட்டேன். ஷோல்டர் மெஷர்மெண்ட் 6.5 இன்ச் மார்க் பண்ணேன். ஆம் ஹோல் ரவுண்டு 7 இன்ச் மார்க் பண்ணேன். அதில் மேலே 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்லோப்புக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். செஸ்ட் ரவுண்டு 34 இன்ச் / 4 8.5 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து 9.5 இன்ச் மார்க் பண்ணேன். மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். விட்த்து அதிகமான ஃபேப்ரிக்னால் இன்னும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கலாம். ஆம் ஹோல் கர்வ் மார்க் பண்ணுறதுக்கு ஆம் ஹோல் ரவுண்டில் 1/2 வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வாக ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட் ஆம் ஹோலும் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது 1/2 இன்ச் வந்து இன்வர்ட்ஸ் வந்து கர்வாக ட்ரா பண்ணேன். ஷோல்டர் 2 வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட்டு 14.5 இன்ச் மார்க் பண்ணேன். வெய்ஸ்ட் ரவுண்டு 30 இன்ச் / 4 7.5 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து 8.5 இன்ச் மார்க் பண்ணேன். வெய்ஸ்ட்டு வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் செஸ்ட்லேருந்து வெய்ஸ்ட்டை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே வரைக்கும் அந்த 23 இன்ச் வரைக்கும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக் சைடு நெக் விட்த்து 2.75 இன்ச்சும் பேக் நெக்கு டெப்த்து 3 இன்ச்சும் ஃப்ரண்ட் நெக்கு டெப்த்து 5.5 இன்ச்சும் மார்க் பண்ணேன். இந்த மாதிரி பாக்ஸ் ஃபார்ம் பண்ணி எடுத்தேன். பேக் நெக்கு ரவுண்ட் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கு பா நெக்கும் வந்து மார்க் பண்ணேன். ஃபோல்டர்ட் சைட்லேருந்து 3 இன்ச் வந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேக் பீஸை கட் பண்ணேன். பேக் பீஸ்னால் அந்த ஃபஸ்ட்டு பேக்கு நெக்கு வந்து ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணேன், அதை கட் பண்ணிவிட்டு பேக் ஆம் ஹோல் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் 1A லைன் வந்து ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணேன். அது வந்து 1 ப்ளீட்டட் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில், அதுக்கு மேட்சாக தான் இந்த க்ராப் டாப் வந்து ஸ்டிச் பண்ணேன். இதில் 2 பீஸ் இருக்கும். அதில் 1 பீஸை எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட் நெக்கையும் ஃப்ரெண்ட் ஆர்ம் ஹோலையும் கட் பண்ணி எடுத்தேன். லைனிங் ஃபேப்ரிக்கில் பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டையும் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பேக் பீஸை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 இன்ச் வந்து ஃபோல்டட் சைட்லேருந்து மார்க் பண்ணியிருந்தேன், அதை இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் 3 பீசஸ் கிடைக்கும். லெஃப்ட் சைட் பீஸு, ரைட் சைடு, சென்டர் பீஸுன்னு. இதை செப்பரேட்டாக மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு மெயின் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு ஃபேப்ரிக்கை இதுக்கு மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது சைடில் உள்ள 2 பார்ட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது சென்டர் பார்ட்டு கட் பண்ணணும். ஸோ நம்ம சென்டர் பார்ட்டு வந்து 18 இன்ச்சஸ் இருந்துச்சு, அதை விட டபுளாக 36 இன்ச் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃப்ரண்ட் பீஸில் 3 பார்ட்டும் கட் பண்ணியாச்சு. இனி இதை ஜாயின் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட் ஃபேப்ரிக்கை எடுத்து அதனுடைய சென்டரை மார்க் பண்ணேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் 1 லாங் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது ப்ளீட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி எடுத்தேன். இந்த ஃபேப்ரிக்கு 18 இன்ச் லெங்க்த்து வர்றது வரைக்கும் இந்த ஃப்ளீட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி எடுக்கணும்.
அந்த லைனிங் ஃபேப்ரிக்கோட லென்த்து வரைக்கும் இந்த ஃப்ளீட்ஸை இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி எடுக்கணும். ஈவனாக இந்த ஃப்ளீட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். விட்டதுக்கப்புறம் இந்த எண்டுலேயும் அந்த எண்டுலேயும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். சைடில் சின்ன சின்ன ஃப்ளீட்ஸு வச்சு வந்து ஸ்டிச் போட்டு எடுத்தேன். அதே மாதிரி அதே டைரக்ஷனில் இந்த பக்கமும் ஃப்ளீட்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். சென்டரில் ஸ்டிச் பண்ண இடத்துல பட்டன்ஸ் வைக்கிறதுக்காக 18 inch லெங்க்த்தும் 3 inch விட்டும் உள்ள ஃபேப்ரிக் எடுத்து நல்ல பக்கம் உள்ளே வர்றது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி டர்ன் பண்ணி எடுத்தேன். டர்ன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக்கை அயன் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்ட்டு ஃபேப்ரிக்கை லைனிங் ஃபேப்ரிக்கோடு வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பீஸையுமே. ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்தேன். ஃபஸ்ட்டு சென்டர் ஃபேப்ரிக்கையும் அந்த லெஃப்ட் சைட் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கமும் சேர்ந்து இருக்கிறது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தேன். சென்டர் பார்ட்டையும் சைடு பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டர் பார்ட்டை ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணேன். அதே மாதிரி இந்த நெக் சைடையும் ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்ட்டை ஜாயின் பண்ணேன். ஃப்ரண்ட் பீஸு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இனி பேக் பீஸ் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு லைனிங்கோட நெக்கை ஸ்டிச் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் போட்டுட்டு அதை டர்ன் பண்ணலை. டர்ன் பண்ணாமல் பேக் பீஸோட மெயின் ஃபேப்ரிக்கோட இந்த ஃப்ரண்ட் பீஸ் மெயின் ஃபேப்ரிக்கை சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஷோல்டரை ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை இந்த ஷோல்டர் சைடு கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி டர்ன் பண்ணி எடுத்தேன். டர்ன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பேக் சைடு நெக்கில் மேலே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணேன். ஸ்லீவோட லெங்க்த்து 19 inch எடுத்தேன். ஆர்ம் ஹோல் சைடு 3 inch மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வாக ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் கீழே வந்து பாட்டம் போர்ஷன் வந்து மார்க் பண்ணல, ஏன்னா எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அதை ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டேன். சென்டர் பார்ட் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு ஸ்லீவுக்காக ஒரு இன்னும் ஒரு 1/2 inch கர்வாக ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ண ஸ்லீவை ஃப்ரெண்ட் ஆர்ம் ஹோலுக்கு ட்ராப் பண்ணது ஃப்ரண்ட் சைடு வரது மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்லீவோட எண்டில் வந்து எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறதுக்கு அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தேன். நான் எலாஸ்டிக்கோட விட்த்து வந்து 0.25 inch எலாஸ்டிக் விட்த்து. ஸோ ஒரு சின்னதாக ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கொஞ்சம் பெருசாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தேன். இது 3/4 ஸ்லீவு. ஸோ அந்த இடத்துல எலாஸ்டிக்கை வந்து பிளேஸ் பண்ணி எவ்வளோ எலாஸ்டிக் வேணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணேன். எனக்கு 7 inch எலாஸ்டிக் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸ்லீவ் பாட்டம் போர்ஷனோட விட்த்து வந்து 18 inches இருந்துச்சு. நான் எலாஸ்டிக் எடுத்தது 7 inches எடுத்துக்கிட்டேன்.
எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்லீவோட என் போர்ஷனில் இருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக அந்த டாப் ஃபுல்லாகவே வந்து மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்றது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டாப்போட என் போர்ஷனை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தேன். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதனுடைய லெங்க்த்து வந்து 21 இன்ச் கிடச்சிது. ஆக்சுவலாக இந்த க்ராப் டாப் வந்து நான் இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணேன். நான் சென்டரில் கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துருக்கிறேன். இந்த க்ராப் டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.